சரி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சிவகுமார் ஜெயசித்ரா அப்படிங்கிற ஒரு ஜோடி ஸ்கிரீன்ல ரொம்ப பாப்புலரா இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி எப்படின்னு தெரியுது, என்னது இல்ல நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியுது. தெரிஞ்சிருச்சா? ஆ, தெரிஞ்சது. சரி, அப்ப நான் கேட்டு என்ன இருக்கு, நீங்களே சொல்லுங்களேன்னு. நானும் ஜோவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்குள்ளார வேற எதுவும் கிடையாது. இப்ப வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு, எழுதிட்டு இருக்காங்க பத்திரிகையில, பட் அது தாண்டி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. இவோட இதுவே கேட்கறதா இல்லையே அப்படின்னு, இன்னும் நீங்க என்ன கேட்கலான்னு இருந்தீங்க அப்படின்னு. இல்ல, அத மாதிரி இன்னைக்கு ஸ்கிரீன்ல யாரு நல்ல அந்த மாதிரி ஒரு லைவ்லி ரொமான்டிக் பேர் யாரு இருக்காங்கன்னு கேட்கலாம். இல்ல இல்ல, நீங்க மாத்திட்டீங்க, கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு. ஆனா என்ன கேட்டேன்னா, அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஏய் சபாஷ் சபாஷ் எல்லாரும் வந்து தட்டியே சூப்பர் கலக்கிட்டாப்லாம் சொன்னாங்க. என்னன்னா, இது வந்து நான் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், இது கேட்கணுங்கிற கட்டாயம் கிடையாது பாஸ். இன்னைக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியா கேட்டுடுவீங்க நீங்க. வெப்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாரே பக்கத்துல நின்னுட்டு இருந்தா கூட அவர்கிட்ட அவரை பத்தி என்னன்னு தெரியாதவங்க கூட டபக்குன்னு ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்க. இளையராஜா கிட்ட வந்து இந்த பீப் சாங் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு டக்குன்னு கேட்டுடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம்னு ஒண்ணு நினைச்சிட்டு நம்ம என்ன வேணா கேட்கலான் இருக்கு. பட் அப்போ அதெல்லாம் கிடையாது. கேட்கும் போது என்னன்னா, நம்ம ரொம்ப ஒரு நார்மலா அவங்களை எதிராளியும் நம்ம எதிர உட்கார்ந்து இருக்கவங்களையும் கெஸ்டையும் நம்ம மதிக்கணும். அதே நேரத்துல பப்ளிக் மைண்ட்ல இருக்க கேள்வியும் கேட்கணும். அவங்க மைண்ட்ல இருக்க 10 கேள்வியில இருக்க ஒரு 3-4 கேள்வி நான் கேட்டாதான் நான் வந்து அவங்களோட ஆள். நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த இன்டர்வியூ அதுக்கு வந்து கிரிட்டிசிசம் கீழே நீங்க கால் மேல கால் போட்டதுக்காக நிறைய பேர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணதெல்லாம் இது வந்து அஜித் சார்கிட்ட சொன்னீங்களா? நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம மக்கள் தான் தெரியும்ல என்ன பத்தி பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபேமிலி ரோ ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பேசிட்டாங்க. நான் இப்படிதான் என்ன பண்ண, அந்த லிங்க் எடுத்து இது என்ன ஏன் பண்ணுவோம்னு ஃபீல் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஐ மெயில்டு டு ஹிம். பண்ண உடனே ஐ வாஸ் அப்ப நான் சந்திப்பு ஆஃபீஸ்ல தான் இருக்கேன், இட் வாஸ் அரௌண்ட் 8:30-9 இந்த நைட் வச்சுக்கோங்களேன், ஐ காட் அ கால். உடனே எனக்கு கால் பண்ணி ஹி ஸ்போக் டு மீ, இதெல்லாம் நீங்க போய் சீரியஸா எடுத்துக்கிறீங்களா, ஏன் இதெல்லாம் போய் எடுத்துக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து அப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்குங்கிறதுனால இப்படி பண்ணுவாங்க, அதனால நீங்க அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னாரு. அதை தாண்டி இன்னொன்று தான் சொன்னா, இன்னைக்கு அதுக்காக தனியா கொதிச்சு என்ன வந்து இன்னும் கழுவி ஊத்துருவாங்க, என்னத்துக்கு அதெல்லாம் வேண்டாம். பட் என்னன்னா, எனக்கு அவரோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும். த வே ஹி அப்ரோச்ஸ் லைஃப் அப்படிங்கிறது வந்து இல்லை, ரொம்ப பிடிக்கும். எவ்ரி திங் கீப் இட் சிம்பிள் அண்ட் வெரி ஜென்யூன் ஃப்ரம் ஹார்ட். நீங்க நீங்க இன்டர்வியூ பண்ணீங்கன்னா, இல்லை பண்ணிருந்தீங்கன்னா, இல்லை பண்ண போறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உள்ள நுழைஞ்ச உடனே அந்த கேமராமேன், அப்புறம் ட்ராலி தள்ளுறவங்க, ரூம்ல இருக்க எடிட்டர்ஸ், கவுன்சிலர்ல இருக்க எடிட்டர்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் போய் அவங்க எல்லாருக்கும் வந்து ஹாய் ஹாய் விஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ஹி கேம் டு தி ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நான் சொல்றேன், நான் கேட்பேன், இதெல்லாம் பேசுவேன், கேளுங்க, கேட்கறது உங்களோட டியூட்டி, நீங்க ஆங்கர் அப்படிங்கிறதுனால நீங்க கேட்கலாம், அதுக்கு ஆன்சர் பண்ணலாமா வேணாமாங்கிறது என்னுடைய சாய்ஸ் அப்படின்னா. எனக்கு அந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, நீங்க நீங்க இதை என்ஜாய் பண்றீங்களா சார் ஆக்டிங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் கேக்குறீங்க இல்ல சார், நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப அதை செய்வோம். நீங்க வந்து பாஷா பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் கேப், அடுத்த படமே இல்லை, நம்ம பிடிச்சிருக்க விஷயம் நம்ம செய்யணுமே அப்படின்னா, அப்படியே கண்ணாடி கண்ணீர் பார்த்தேன். எல்லாருக்கிட்டையும் சொல்றது, அடுத்தது எனக்கு ட்ரெயினோ ஃபிளைட்டோ புக் பண்ணிட்டாங்க அன்னைக்கு நைட்டு, அதான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்ததுன்னு இதேதான் எல்லாருக்கிட்டும் சொல்வேன். அப்படியே பார்த்துட்டே இருந்தேன்னா, இல்ல நல்ல ஸ்டோரி வேணும்ல அப்படின்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எப்போ விஷயங்கள் பேசணும், இப்போ இந்த கேள்வி கூட மக்கள் மனசில் இருக்க கேள்வி தானே, உங்களுக்கு பிடிச்சிருக்க விஷயத்த நீங்கள் செய்யணும் தானே, இதுதான் என்னோட பேசிக் நேச்சர். ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அடங்கவே இல்லைங்க. நீங்கள் அவர் மேக்கப் போடுவார், கேரவனில் உட்கார மாட்டார் தலைவர், நான் தலைவர் தான் சொல்வேன், கேரவனில் உட்கார மாட்டார், வெளியில் தான் உட்காந்துருப்பாரு. அது வந்து ஒரு உள்ளக்குள்ளார ஒரு வீடு மாதிரி, எங்கள் பின்னாடி வீடு இருக்கும், அந்த வீட்டில் அந்த இது எல்லாமே வந்து அந்த பஞ்சாயத்து சீன், அந்த செட்டப், கோவில் சீன் செட்டப்பில் எடுத்துகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வீட்டுக்கிட்ட அவர் யாரும் போக மாட்டாங்க, மற்றவங்களாம் அங்கே இருப்பாங்க, இவர் உள்ளார போக மாட்டாரு. கேரவனுக்கு வெளியில ஒரு காம்பவுண்ட் வால் சின்னதாக ஒன்று கட்டியிருக்க மாதிரி இருக்கும். நான் இந்த காம்பவுண்ட் வால் இப்படி கை நினைச்சு பாருங்க, காம்பவுண்ட் வால் இப்படி கை வச்சுட்டு இப்படி இப்படி வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். அவர் சேர்ல இப்படி வந்து சாதாரண ஒரு ப்ரொடக்ஷன் சேர், ஒரு இது மேக்கப் இது போட்டுட்டு, அவர் மேக்கப் போட்டு பின்னாடி கேரவன் நிற்குதுங்க. இதே மாதிரி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம், ஏன் சார் அங்கே போறீங்க, எதனால உங்களுக்கு பிடிக்கும், நான் இதெல்லாம் கூட கேட்டிருக்கேன், சார் நீங்க திடீர்னு பார்த்தா ஹிமாலயாஸ்ல இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா லாஸ் வேகாஸ் சைடுல அமெரிக்கால போய் இருக்கீங்க, இஸ்இட் எ சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்டா, ஏதாவது மைண்டை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு அப்புறம் தண்ணிக்குள்ள வைக்கிறதுக்கிற மாதிரி யாராவது சொல்லி கொடுத்த ட்ரீட்மெண்டா, இப்படியே பார்த்துட்டு இருப்பார் நிறைய நேரம். இதெல்லாமே பேசியிருக்கேன் அவர்கிட்ட. அதனால அவரை எப்போ பார்த்தாலுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று ஒண்ணுங்க. நீங்க அவர் இருக்கிற இடத்துக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்னாலே, அவர் வந்துட்டான்னு யாரும் சொல்லவே வேண்டாம், யூ கேன் ஃபீல் த வைப்ரேஷன் ஆன் யுவர் பேக். ஐ மீன் இட் தட் மேன் ஆரா இஸ் வெரி பிக். நம்ம ஆராலாம் வந்து அதை ஃபீல் பண்ண முடியும், அவர் உள்ளார வந்துட்டாரு அப்படிங்கறத வந்து நம்ம திரும்பி பார்க்காமலே அவர் உள்ள இருக்காரு அப்படிங்கறத ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீங்,
ரொம்ப ஜாலியான ஒரு மனுஷன். அவரை அவரை பத்தி பேசினாலே எனக்கு அந்த எல்லாமே உடஞ்சு போய் நம்ம சின்ன பையன் ரஜினி ஃபேன் அதுங்கிற மட்டும்தான் நிக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. அதை தாண்டி ஏர்லியஸ்ட் மெமரி ஆஃப் வாட்சிங் அ தலைவர் ஃபிலிம் இன் தியேட்டர் ஞாபகம் இருக்கா? மறக்க முடியாத அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாப்பிள்ளை படம். நிறைய படம் வந்து ஃபர்ஸ்ட் டே போடணும்னு ஆசைப்படுவோம். மாப்பிள்ளை படம் வந்து அது அவர் பைத்தக்கார தட்டோட போய் என்னன்னே கேட்காது இல்லை நமக்கு அது அந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவர் அவர் வந்தாலே போறோம் அப்படிங்கிற படத்தாலே இருக்கும். அதனால பேட்டை படத்துல ஒரு ஆடும் போதில் ஏய் இது மாப்பிள்ளையில ஆடுறது இது அந்த படத்துல ஆடுறது இதுதான் எங்க கமெண்டா இருக்கே தவிர நம்ம ஒவ்வொரு இது தேங்க்ஸ் டு கார்த்திக் சுப்ராஜ் சார். ஒரு ஒரு ஹார்ட் கோர் ரஜினி ஃபேன்ஸுக்கெல்லாம் அது மாதிரி ஒரு பழையபடி அவர் கொண்டு வந்து கொடுத்தது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தேங்க்ஸ். நடுவில் ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் போச்சு அதெல்லாம் தோசை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த ஒரு ஹீரோ அவர் கூட நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. திரும்பவும் சில வருடங்கள் கழித்து இந்திரன் படத்துக்காக இன்டர்வியூ பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடியும் கேட்டதெல்லாம் கேஷுவலாக உங்களுக்குள்ளே இருந்த கான்வர்சேஷன் இப்போ மக்களோட குரலாக நீங்கள் வந்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறதுனால இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி கேட்டிருப்பேன் அவர்கிட்ட உங்களுக்கு நீங்க என்ஜாய் பண்றீங்கன்னா நம்ம பிடிச்ச விஷயத்த செய்வோம் தானே சார் இது நான் உங்களை படைப்பா டைம்ல கூட நான் கேட்டேன் ஷூட்டிங் சமயத்துல கேட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அதையும் கேட்டிருப்பேன். அந்த ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம எப்பவுமே அவரை பார்த்தா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க நான் கமல் சார் கூட மூணு இன்டர்வியூ பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட கேட்டது நீங்க பேசுற தமிழ் புரிய மாட்டேங்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் நான் கேட்டேன். அவருக்கு அதுக்கே ஒரு பதில் சொல்லிதான் நான் பேசுறது இப்போ உங்களுக்கு புரியுதா இல்ல அவருக்கு புரியுதா அவருக்கு புரியுதான்னு கேட்கறது கேமராமேன கேட்கல கேமரா பக்கத்துல இருக்க லென்ஸ் வழியா பாக்குற மக்களுக்கு புரியுதான்னு கேட்கறேன் அவர் வழி கேட்கல அவர் பதில் சொன்னாரு.